all the things. எல்லாத்தையும் விட நிலக்கடலை. குறிப்பா நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, ஒரு காலகட்டத்தில் நான் வெறும் நிலக்கடலையும் வாழைப்பழமும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன். அது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. ராத்திரி ஊற வச்ச ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோ நிலக்கடலை, அப்புறம் வாழைப்பழம். என்னோட முழு நாளுக்கும் அது போதுமானதாக இருந்துச்சு. நான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன். நிறைய பேர் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு நான் ஆக்டிவ். உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கு. நிலக்கடலை ஒரு முழுமையான உணவு. நீங்க நிலக்கடையை 6 to 8 மணி நேரம் ஊற வச்சா அதுல இருக்கிற பித்தம் போயிடும். பித்தம்னா தெரியுமா? அலோபதி மருத்துவர்கள் இப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனா ஆயுர்வேத மருத்துவர்கள் உஷ்ணம், சீத்தலம், பித்தம் இதை பொறுத்து தான் மருத்துவம் பார்ப்பாங்க. ஊற வைக்கிறது மூலமா பித்தத்தை நீக்கிடலாம். ஊற வச்ச நிலக்கடலைய நல்ல மென்னு சாப்பிடணும். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குப்பை கடலையை இல்லாம பார்த்துக்கோங்க. ஒன்று, இது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதாக இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றம் செஞ்சது எது அப்படின்லாம் யாரும் இப்போ சொல்கிறதில்ல. இன்னொன்று, நீங்கள் இதில் அதிக அளவுக்கு உரமும் பூச்சிக்கொல்லியும் போட்டுடுறீங்க. இதனால் கடலை கடலையாக இருக்கிறதில்ல. அதனால் இயற்கை முறையில் விளைஞ்ச ஆர்கானிக் கடலையாக பயன்படுத்துங்க. காலை உணவுக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி. ஒரு கையளவு நிலக்கடலை எடுத்து அதை 6 to 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்ச கடலையை ஒரு மிக்சியில் போட்டு அதில் ஏதாவது பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பழம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வேணும்னா இதோட தேன் சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான காலை உணவு ரெடி. இதை செய்யறதுக்கு 2 தான் எடுக்கும். குடிக்கிற மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கூழ் மாதிரி வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு சாப்பிடலாம். இது உங்களை 4-5 மணி நேரத்துக்கு ஆக்டிவாக வச்சுக்கும். ரொம்ப சத்தானதும் கூட.